நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் மீடியாவில் ஒரு ரெண்டு கேள்வியை செலக்ட் பண்ணலாம். இந்த பிரீமியம் மீடியா நேயர்களுக்கு ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சோன்னா ஆர்வத்தோடு அதிகமாக வந்து எல்லாருமே கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாருமே நிறைய பேர் போடுறீங்க. ஆனாலும் தயவுசெய்து கட்டண வீடியோ நேயர்களுக்கு நான் சொல்லது என்னென்னா, புது வீடியோக்குள்ளே போங்க. கட்டண வீடியோக்குள்ளே 205-206 மேலே போயிட்டோம். நிறைய பேருடைய சந்தேகங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்குறேன். திருப்பி திருப்பி ஒரே கேள்விக்கு போகிறத திரும்பி திரும்பி கேட்கிறத விட முதல்ல நான் புது வீடியோக்குள்ளே எதையாவது பேசியிருக்கிறேன்னு பாருங்கள். கூடிய விரைவில் அந்த பிளேலிஸ்ட்டில் கூட எது சம்மந்தமான விஷயங்களை நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்றத கொடுத்துடலாம். சரி, இன்றைக்கு அருண் செல்வன் 207 கொடுத்துருக்குறீங்க. எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகலாம், எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகலாம், வெளிநாட்டிற்கு எந்த வெளிநாட்டிற்கு போகலாம், ஒருவர் எந்த திசையில் பயணிப்பார் அப்படின்றதுக்கான கிரகங்களுடைய திசைகள்லாம் கொடுத்துருந்தோம். அதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதுலேயே வந்து இன்னொரு நேயர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா, அது கூட வந்து நல்லதாக இருந்தது. அதை பார்த்தேன். அதாவது என்னுடைய மகனுக்கு வந்து தென்கிழக்கு திசையில் வந்து ஆஸ்திரேலியா அல்லது நியூசிலாந்து சம்மந்தமாக போகும்னு நினச்சி மகனை கேட்டேன். மகனுக்கும் அந்த எண்ணம் தான் இருக்கிறது, விதிகள் பொருந்தி வருகிறது. ரொம்ப நன்றி குருஜின்னு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. உண்மை, ராசிகளுடைய தசைகள் எப்படி அமைக்கப்பட்டன, நான் சொல்லுகின்ற அந்த 8-12 சுபத்துவம் எப்படி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் அல்லது உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எந்த திசையில் பயணிப்பார்கள், எங்கே செல்வார்கள் அப்படிங்கிறத உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போது அருண் செல்வன், ஒரு முக்கியமான குழப்பம் எல்லோருக்கும் இருக்கலாம். ஒரு சந்தேகம், ஒரு கமெண்ட் 1000 பேரை பிரதிபலிக்கும். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும், ஒருவர் என்னை புகழ்றீங்கன்னா 1000 பேர் புகழ்றதுக்கு சமம், ஒருவர் என்னை திட்டுறீங்கன்னா 10,000 பேர் திட்டுறதுக்கு சமம். குறை நிறைகள் அப்படித்தான் நான் உணர்வேன். இப்போ நீங்கள் அருள் செல்வன், குருஜி ராகுவிற்கு ராகு வடக்கு நோக்கி நகர்த்தும் என பல முறை பலன் கூறியிருக்கிறீங்க. ஆனால் இப்போது ராகுவுக்கு தென்மேற்குன்னு சொல்கிறீங்க. என்ன கரெக்டான கேள்வி, சரியான கேள்வி, எல்லோரு மனதிலும் இருக்கும். அடிக்கடி பலன் சொல்றது ராகு வடக்கு நோக்கி நகர்த்தும், வடக்கு நோக்கி நகர்த்தும்னு சொல்றீங்க. ஆனா இங்க தென்மேற்கு திசைன்னு குறிப்பிடுகிறீர்களே. இதற்குத்தான் அருண் செல்வன், காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள்ல நீங்கள் இருக்கும் இடத்திற்கேற்ப பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் உண்மை. ஒருவர் ஐயே சாவனான் கேட்பார், அல்லது எனக்கு மத்திய அரசு பணியா இந்த அரசு பணியான்னு கேட்பார், மாநில அரசு பணியான்னு கேட்பார். இதையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து ராகு திசை வந்தால் அவரை ராகு வடக்கு நோக்கி நகர்த்தும்னு. ஏன் அப்படின்னு சொன்னால், ராகு உருதுமொழி பேசுகின்ற அந்நிய மத இவர்களை குறிக்கிறவர். உருதுமொழி யார் பேசுவார், இஸ்லாமியர் பேசுவார். தெலுங்கு உருதுமொழி பேசுகின்றவர்களை நம்மை விட வேறு விதமான, அதாவது தமிழை தவிர்த்த வேறு மொழின்னு வச்சுக்கலாம், தமிழை தவிர்த்த வேறு மொழி பேசுபவர்களை குறிப்பவர். நம்முடைய நாம் வந்து தட்சிண பாரதம்னு சொல்லப்படக்கூடிய ராகுவின் திசை மூல நூல்களை சொல்லப்பட்டிருப்பது தென்மேற்கு தான். அனுபவத்தின் அடிப்படையில் தானே வந்து உங்களுக்கு ஜோதிடம் சொல்லப்பட வேண்டும் என்றே சொல்லப்படுகிறது. அனுபவத்தின் அடிப்படையில் காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்கின்ற முறையில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற ஒருவர் எப்படி சொல்லணும், சிங்கப்பூரில் இருக்கிற ஒருத்தர் எப்படி சொல்லணும், மலேசியாவில் தனக்கு கீழே சிங்கப்பூரை தெற்காக கொண்ட ஒருவர் எப்படி பலன் சொல்லணும், இதெல்லாம் நிறைய விதிகள் இருக்குது. அதைத்தான் சுருதி யுக்தி வர்த்தமானம், வர்த்தமானம் என்கின்ற யதார்த்தம், சுருதி என்கின்ற விதி யுக்தி, உன்னுடைய அமைப்பு, உன்னுடைய கெஸ்ஸிங், யூகம், காலம், டைம், தேசம், அந்தந்த இடங்களை பொறுத்து சொல்லணும். நான் சொல்லுகின்றேன், இங்கே நம்முடைய அமைப்பின்படி அதாவது ராகு என்பவர் வடக்கு நோக்கி நகர்த்துகின்ற கிரகம். ஏன் சொன்னால், மத்திய அரசு பணிகளுக்கு அந்த மாதிரி போகிறவங்களுக்கு நான் ராகு தசை நடக்கும் போது உங்களுக்கு வடக்கு நோக்கி நகர்த்தும்னு சொல்லுவேன். அங்கே அந்த இடத்துல தசைகளை குறிப்பிட மாட்டேன். ஏனென்றால் ஒரு இஸ்லாமியருக்கு மத்தியிலோ அல்லது தமிழ் தெரியாத, தமிழை அறியாத இன்னொரு வேற்றுமொழி பேசக்கூடியவர்களுக்கு மத்தியிலோ பணிபுரியக்கூடிய ஒரு நிலைமை அங்கே வரும். ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், அம்மாதிரியான பலன்களை அப்படி சொல்லியிருக்கிறேன். ராகு தசை சுபத்துவமாக இருக்கும் பொழுது இன்னொரு இடத்துல, அதாவது மத்திய அரசு பணியா மாநில அரசு பணியா, மாநில அரசு பணி தமிழர்கள் அறிந்தவர்களுடைய, தமிழ் அறிந்தவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மத்திய அரசு பணி தமிழுக்கு முற்றிலும் மாறான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில நிலைகள். அப்போ அந்த இடத்துல நான் ராகு வடக்கு நோக்கி உங்களை நகர்த்தும்னு சொல்லுவேன். இன்னொன்று, அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அருட்செல்வன், அந்த ராகு குரு புதனுடைய வீடுகள் தொடர்புகளில் இருப்பார். பாயிண்ட் வந்துச்சா?
அதாவது தான் பார்த்த தான் இருக்கும் வீடுகளின் அதிபதியைப் போல செயல்படக்கூடிய கிரகமான ராகு புதனுடைய வீட்டில் இருந்தால் புதனின் வடக்கு திசையை நோக்கி நகர்த்துவார். குருவின் வீட்டில் இருந்தால் குருவைப் போல செயல்பட்டு வடகிழக்கு வடக்கு திசையை நோக்கி நகர்த்துவார். ராகு சுயமாக செயல்படக்கூடிய வீடுகள் ஏழு வீடுகள் தான். ராகு நான் சொல்லிட்டேன், ஜோதிடத்தின் மிக உயர்நிலை புரிதல் ராகு. ராகு ஒருவருக்கு கை வந்து விட்டால் அவருக்கு ஜோதிடம் வந்து விட்டது என்று அர்த்தம். இதைத்தான் வந்து நான் அடிக்கடி சொல்றேன் உங்களுக்கு, சரியா? ராகு இங்க நீங்க கெஸ் பண்ண முடியாது. என்னுடைய பலன் சொல்லும் முறைகளையே நீங்க நிறைய, நான் தனி வீடியோக்களே போட தேவையில்லையா அருள் செல்வன், என்னுடைய பலன் சொல்ற வீடியோக்கள் லைவ் வீடியோக்களை பார்த்தீங்கனாலே போதும். அந்த அளவுக்கு நான் வந்து எப்படி பலன் சொல்றதை கொஞ்சம் நுணுக்கமாக புரிஞ்சிக்க முடியும். ராகு ஒரு பச்சையந்தி கிரகம் இல்லையா? ராகு வடக்கு நோக்கி நகர்த்தும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அமைப்புல அந்த ராகுவை நான் எப்படி கணிச்சிருப்பேன் அப்படின்றத, ராகுன்றதை கூட ஒரு நிமிஷம் மறந்துடுவேன். ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அமைப்பை பார்த்து சொல்லுவேன். பலவிதமான காம்பினேஷன்ஸ் தானே பலன் சொல்லும் முறை அப்படிங்கிறது, பலவிதமான காம்பினேஷன்ஸ். ஆக ராகு வடக்கு நோக்கி நகர்த்தும், அது உண்மை, பிராக்டிக்கலா இருக்கும் அப்படியே சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு 18 வருஷங்களுக்கு முன்பு ஒருத்தருக்கு பலன் சொன்னேன், அவர் இன்னைக்கு சொல்றார் நேபாள் போயிட்டு திரும்பி இங்க வந்துட்டார். நேபாள் போயிட்டு, நேபாள் வடக்கு தானே இருக்கு. இன்னைக்கு 11 வருஷமாகத்தான் கமர்ஷியலா இருக்கிறேன். 18 வருஷங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பரின் அண்ணன் ஒருவருக்கு, 18 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பன் ஒருவரின் அண்ணனுக்கு ராகு திசை என்ன பலனை செய்யும் உங்களுக்கு? வடக்கே 18 வருடம் இருப்பீர்கள். 17 வருஷமும் 16.5 வருஷம்னு சொன்னீங்க, ஆகும் 16.5 வருஷம். அது ஒரு கால்குலேஷன். 18 வருஷம்னா 18 வருஷம் இருக்க முடியாது, முன்பின்னா இருக்கும். குருதசை வந்து ஸ்திர ராசியில் இருக்கிறதுனால அவருக்கு மேஷ லக்னம் ராகு தசை. அடுத்து குரு வந்து ஸ்திர ராசியில் இருந்தார், குருதசையில் இருக்க முடியாது. 16.5 வருஷம் அவர் வந்துட்டு 16.5 வருஷம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை தான் இவ்வளோ பெர்ஃபெக்டாக எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணீங்க அப்படின்ற அமைப்பு அப்போவே நடந்திருக்கு. ஆக அங்கே வடக்கு நோக்கி நகர்த்துகின்ற ஒரு அமைப்பை நான் குருவையும் புதனையும் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். இந்த 18 வருடங்களில் என்னுடைய திறமை, என்னுடைய திறமை என்ன, என்னுடைய எனக்கு பரம்பொருள் கொடுத்த ஞானம் அதிக ஓரளவுக்கு அடுத்தடுத்து ஜாதகங்களை பார்க்கறதுனால வந்து அதிகப்பட்டு கொண்டே தானே வருகிறது. சரி, இந்த நிலைமையில ராகுவை பற்றி மட்டும் இந்த இடத்துல எடுத்துட்டு அருண் செல்வன், இதுதான் உண்மை. ராகு வந்து பச்சவந்தி கிரகம், அதை ப்ரெடிக்ட் பண்ணும்போது ராகுவை மட்டும் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ராகு இருக்கும் அதிபதி எப்படி இருக்கிறார், அவர் அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவர், அந்த லக்னத்திற்கு எந்த எத்தகைய அமைப்புக்குரியவர், லக்ன சுபரா, லக்னா சுபரா, இயற்கை சுபரா, இயற்கை சுபரா, அவர் யார், ராகு எத்தகைய சூழ்நிலை இருக்கிறார், ராகு தசை நடக்க போறவருடைய வயது என்ன, சின்ன பையன் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அரசு வேலையா இது வேலையா, கிடைக்குமா கிடைக்காதா, ஒருவேளை கிடைத்தால் எங்கே போவார், இது போன்ற ஒரு நுணுக்கமான விஷயங்களை பார்த்து தான் நீங்க சொல்லணும். ஒரு வரியிலேயே ஜோதிடத்தை சொல்லிட முடியும்? அருண் செல்வன் ஒரு வரியில சொல்லிட முடியாது. ராகு தென்மேற்கு திசையை குறிக்கும் கிரகமாக நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அங்கே குறிப்பிட்டேன். ஜோதிடத்தை நான் உருவாக்கினேன். பரம்பொருள் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வீக சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரம். அப்ப நம்முடைய ஞானிகள் மற்றவைகள் எல்லாத்துக்கும் குறிப்பிட்டதை போல அதற்கும் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு விதியாக காம்பினேஷன்ஸ் சொல்லிடுறேன்ல, விதி விளக்கு. ராகு வட தென்மேற்கு திசையை குறிக்கக்கூடிய கிரகம். சரி, ராகு இருக்கும் இடத்தின் அதிபதியை போல செயல்படுவார். இந்த இடத்துல எந்த விதி முன்னால நிற்குதோ, புதனின் வீட்டில் இருக்கிறார் வடக்கு திசையை குறிப்பார், குருவின் வீட்டில் இருக்கிறார் வடகிழக்கு திசையை குறிப்பார். இப்படி வந்துடுறனா பலன் சொல்லும் போது பச்சோந்தி கிரகங்களுக்கான நிழல் கிரகங்களுக்கான பலனை சொல்லும் போது நீங்கள் ஒரு மேதமை கடுமையான அனுபவம் இருந்தால் மட்டுமே அந்த பலனை நீங்க அறிய முடியும். அதனால ராகு வடக்கு நோக்கி நகர்த்தும்னு பல முறை சொல்லி இருக்கிறேன். அந்தந்த கிரக அமைப்பு அந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு சொல்லியிருப்பேன். புதனின் வீட்டில் இருக்கிறார், அடுத்து ராகு தசை வரப்போது இவர் மத்திய அரசு பணி, அதை கால்குலேஷன் பட்டு வடக்கு நோக்கி நகர். நம்முடைய தேசத்திற்கேற்ப இதே ராகு வேறொருடைய ஜாதகத்துல அவர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணும், தமிழ்நாட்டுக்கு வரணும்னா அந்த ராகு உத்தர பாரதத்துல மேற்க, அது மேல, அதாவது டெல்லியில, மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிரால பிறந்த ஒருத்தரை தெற்கு நோக்கி நகர்த்தும், தமிழ்நாட்டுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு வரும், அவ்வளவுதான். அதே ராகு அதே அமைப்புல அவருக்கு தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய கிரகங்களின் வீட்டிலிருந்து, செவ்வாயின் வீடு தெற்கு திசையை குறிக்கக்கூடிய கிரகம், செவ்வாயின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி வந்து அவர் பிறந்த மாநிலத்தை விட்டு தெற்கே அவருக்கு அந்நிய மொழியான தமிழ் பாஷைக்கு வருவார். அங்கே பிறக்கிறவனுக்கு அது அங்கே அந்நிய பாஷையான தமிழை குறிக்கும். ராகு தமிழ் மொழியில அந்நிய பாஷா கிரகம்.
காலம் தேசம் சுருதி யுக்தி இதைத்தான் நீங்கள் பெருசா வச்சுக்கணும். ஒரு உதாரணமாக ஒருவருக்கு குஜராத்திலேயோ டெல்லியில பிறந்திருக்கிறார். அந்த டெல்லியில பிறந்தவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறார். அவருடைய தகுதி கேட்டார் போல 50 ரேங்க்கு கீழே கிடைச்சிருச்சு. அவருடைய இந்தி பெல்ட்ல வந்து அவருக்கு பணி கிடைக்காது. அவர் உடனே தமிழ்நாட்டை தேர்ந்தெடுப்பார் அல்லது கர்நாடகா ஆந்திரா போன்ற விஷயங்களை அவருக்கு அந்நிய பாஷையில தேர்ந்தெடுப்பார். அப்போது அதே ராகு அவரை தெற்கு நோக்கி நகர்த்தும். ஆகவே அருண் செல்வன், ராகு இருக்கும் இடத்தை போல செயல்படக்கூடிய ஒரு கிரகம், அந்த திசையை இதெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணி விதிகள் மற்றும் விதி விளக்குகளின் அடிப்படையில் சொல்லப்பட வேண்டிய ஒன்றுதான் அப்படிங்கறத இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறார்கள் செல்வன். ஆகவே அந்த அமைப்பின்படி பாருங்கள். இன்னொன்னு வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு கேள்வி பார்த்தேன், தமிழ்ல வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு உங்களுக்காகவே தமிழ் கற்றுக்கணும், நல்லவேளை தமிழ் கற்றுக்கொண்டேன்னு சொல்லல, தமிழ்ல உங்களுக்காகவே எழுத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தர், யாரோ பழனிசாமியா நம்ம போட்டிருந்தீங்களே, நீங்க தானே ஒரு வீடு கொடுத்தவனுடைய வலுவை பற்றி ஒரு கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வீடு கொடுத்தவனுடைய வலு என்பதை பற்றி ஒரு கேள்வி வந்து இன்ட்ரெஸ்டாக கொடுத்துருந்தீங்க. இந்த அமைப்பின்படி நான் இப்போ அருண் செல்வன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரகாஷ் பழனிசாமி, பிரகாஷ் பழனிசாமி மானசீக குருவிற்கு வணக்கம். உங்களுக்காகவே தமிழில் டைப் செய்ய கற்றுக்கொண்டேன். இதெல்லாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்காகத்தான், எனக்காக இல்லை, உங்களுக்காகவே தமிழில் டைப் செய்ய கற்றுக்கொண்டேன். ஒரு தசையின் பலனை அறிவதற்கு தாங்கள் பல்வேறு நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆமாம், மறுபடியும் சொல்றேன், காம்பினேஷன்ஸ் வகுப்புகளில் வேணா அப்படியே வரிசைப்படியா வர்றேன். வகுப்புல ஆரம்பிக்க போறேன், என்ன என்ன வந்து ஐயோ நிறைய கமெண்ட்டுகள் வருது. இந்த ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள எப்படியாவது வகுப்பு ஆரம்பிச்சிருவேன். இருக்கிற வேலையோட அது ஒரு வேலை, அதாவது என்னமோ சொல்லுவாங்க, கிடக்கிறது கிடக்கட்டும் கிளவியை தூக்கி மனையில வையின்னுவாங்க. அது மாதிரி வந்து இருக்கிற வேலைப்பெடுவுக்கிடையில இதுவும் ஒரு வாரம் 2 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ஒரு 2 மணி நேரம் எங்கிருந்தாலும் ஒதுக்கி உங்களுக்கு வகுப்பு நடத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு 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 சந்தோஷ கட்டாயத்திற்கு ஆளாகிவிட்டேன். ஆகவே வகுப்புகள் கண்டிப்பாக ஒரு வாரமாக 10 நாளாக எல்லாமே வந்துருச்சு. அதை எப்படி போட்டு செட் பண்ணி எனக்கு சொல்லி கொடுக்குறதுன்னு டெக்னிக்கல் அட்வைசர் சந்தோஷ கிட்டத்தட்ட வந்து சொல்லியும் கொடுத்தாரு. இன்னும் அது கொஞ்சம் இது பண்ணலை, இது இன்னும் நான் என்ன என்னோடய டைம் காரணமாக கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகலை. ஆகவே ஒரு வாரமாக 10 நாளாக வகுப்புகள் ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஆப்பில் எல்லாத்துலேயுமே சொல்லிடுவோம். ஐஓஎஸ் வெப்பு வந்துருச்சு, அதில் ஐஓஎஸ் ஆப்பிள் ஃபோனில் பார்க்கக்கூடிய அமைப்புகளும் வந்துருச்சு. ஆகவே வகுப்புகள் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும். தயவுசெய்து வந்து இது பண்ண வேண்டாம். சரி, தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலு. பிரகாஷ் பழனிசாமி, மானசீக குருவிற்கு வணக்கம். உங்களுக்காகவே தமிழில் டைப் செய்ய கற்றுக்கொண்டேன். ஒரு தசையின் பலனை அறிவதற்கு தாங்கள் பல்வேறு நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆமாம், அதில் தசாநாதனின் வீடு கொடுத்தவனின் வலு ஒன்று. தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் அது ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி கேட்பேன், பிச்சைக்காரன் வீட்டில் இருந்தால் மரியாதையா, ஜமீன்தார் வீட்டில் இருந்தால் மரியாதையா, எம்எல்ஏ வீட்டில் இருந்தால் மரியாதை, சாதாரண ஒரு பொதுஜனத்தினோட வீட்டில் இருந்தால் மரியாதை இல்லை. அடிக்கடி நம்ம வந்து ஒரு உதாரணத்தோடு சொல்கிறோம். என்ன உதாரணத்தோடு சொல்கிறோம், ஒரு குற்றம் செய்து விட்டீர்கள், எம்எல்ஏ வீட்டில் இருக்கிறீங்க, மந்திரி வீட்டில் இருக்கிறீங்க, காவல்துறை உங்களை அணுகுவதற்கு முன்பு சற்று யோசிக்கும். அவருடைய வீடு அந்த மாதிரி வீடு, நீங்கள் கொடுத்தனக்காரர் தான், சரி எதுக்கு எம்எல்ஏ கிட்டேயும் மந்திரி கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவோம், உங்கள் வீட்டில் குடியிருக்கிறவர் இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண பொதுஜனத்தின் வீட்டில் இருக்கிறீர்கள், அடித்து இழுத்து கொண்டு போகும், தண்டித்து கொண்டே போகும். ஆக இதைத்தான் வந்து நீங்கள் வீடு கொடுத்தவனின் வலு என்கின்ற அமைப்பில் வந்து ஜோதிடத்தில் புரிஞ்சுக்கணும். வீடு கொடுத்தவனின் வலு என்பது மூல நூல்களில் கூட மிகப்பெரிய முக்கியமாக சொல்லப்படவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், காம்பினேஷன்ஸில் சில விஷயங்கள் எங்கே எதை எப்படி பொருத்தி பார்ப்பது என்பது நம்முடைய அனுபவத்திற்கு உட்பட்டது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆரம்ப காலங்களில் 2011 எழுதின கட்டுரைகள்லேயே வீடு கொடுத்தவனுடைய வலுவை கலைஞர் அவர்களுடைய ஜாதகம், இப்போ ஒரு கலைஞர் ஜெயலலிதா பேரை சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் கருணாநிதி ஜெயலலிதா தானா, வேறு ஜாதகமே தெரியாதான்னு போட ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால இப்போ அவாய்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும். 2011 கலைஞருடைய ஜாதகத்தில் வீடு கொடுத்தவனின் வலுவை பற்றி பேசியிருக்கிறேன். அதாவது அவருக்கு தன்னுடைய 60 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் உச்சனின் வீட்டில் அமர்ந்த திசைகளாக தான் வந்தது, உச்சகிரகத்தின் வீட்டில் அமர்ந்த திசைகளாக தான் வருது. அது ஒரு மிகப்பெரிய முக்கியம். ஆக இந்த அமைப்பில் தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலு, இது உங்கள் கட்டுரைகளில் ராகுவிற்கு வீடு கொடுத்தவனை பற்றி விளக்கும் போது சொல்லியிருக்கிறீங்க. உண்மை, ராகுவிற்கு வீடு கொடுத்தவன், ஏன்னா ராகு வந்து ஷேடோ பிளானட், உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாதே, அப்ப இதை வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி அதுதான் பாபகிரகங்களுடைய சூட்சு மூல தேரின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் ராகுவை தவிர்த்து மற்ற கிரகங்களை பொருத்தி பார்க்கும் பொழுது எனக்கு சில சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டுகிறேன். பிரகாஷ் பழனிசாமி, ஒரு புரிதலுக்காக கிரக பார்வை சேர்க்கையை தவிர்த்து தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலிவிற்கு மட்டும் தாங்கள் 100 மார்க் கொடுக்கறதா இருந்தான். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவனுக்கு சிம்பிள் கேள்வி, புரியாம கேட்டிருக்கிறாரு, இருந்தாலும் சொல்லி ஆகணுமேன்றதுக்காக சொல்றேன், பல பேர் மனதில் இது இருக்குன்றதுனால.
தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவனுக்கு 100 மார்க் கொடுக்கறதா இருந்தா ஐயா நீங்க எப்படி கொடுப்பீங்க? அது ரொம்ப முக்கியம்னு வேற சொல்றீங்க. புதன் தசை விருச்சிகத்துல புதன் சூரியனோட இருக்கிறார். மகரத்துல அவருக்கு வீடு கொடுத்தவர் மகரத்துல உச்சம். ஒரு வீடு கொடுத்தவன் இதை இப்படி புரிஞ்சுக்கலாம், தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமானால் என்ன மார்க்? 100 மார்க்னு வச்சுக்கோங்க. மேஷத்துல ஆட்சியாக இருக்கும் செவ்வாய்க்கு எத்தனை மார்க்னு கேட்கிறார். உச்சமானா 100 மார்க். அதே தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருந்தால் எத்தனை மார்க்? நீச்சமாக இருந்தால் எத்தனை மார்க்? பரிவர்த்தனையானா எத்தனை மார்க்? கூடவே ஆட்சியாக இருந்தா எத்தனை மார்க்? சூப்பர், நல்ல கேள்விதான். புதனுக்கு பதிலாக சனி தசை விருச்சிகத்தில் சனி சூரியன் இருந்தால் மதிப்பெண் எவ்வாறு மாறும்? புதனுக்கு பதிலாக குரு தசை விருச்சிகத்தில் இருந்தால் எல்லாம் ஒண்ணுதான். அதாவது ஒரு புதன் தசையை கேட்டிருக்கிறீங்க, பிரகாஷ் பழனிசாமி புதன் தசை விருச்சிகத்தில் புதனும் சூரியனும் இருக்கிறார்கள், நீங்கள் தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருந்தால் அந்த தசை நன்றாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள். அப்ப இந்த அமைப்புல விருச்சிகத்தில் எந்த லக்னம்னு குறிப்பிடல, விருச்சிகத்தில் புதனும் சூரியனும் இருக்கின்ற நிலையில விருச்சிகாதிபதியாகிய செவ்வாய் மகரத்துல உச்சமா இருந்தா 100 மார்க்கா, மேஷத்துல ஆட்சியா இருந்தா 100 மார்க்கா, கடகத்துல நீச்சமா இருந்தா எத்தனை மார்க்கு, சிம்மத்தில் பரிவர்த்தனை ஆகி இருந்தால் எத்தனை மார்க்கு, கூடவே இருந்தா எத்தனை மார்க்கு? நல்ல கேள்விதான். இதையே புதன் தசைக்கு பதிலாக குரு தசை எப்படி இருக்கும், சனி தசை எப்படி இருக்கும், தசாநாதன் பலத்தை அறியும் மற்றொரு சூட்சமமான ஸ்தான பலத்தையும் வீடு கொடுத்தவன் வலையும் சேர்ந்து புரிந்து கொள்வதற்கு முடியும். இப்படி சொன்னீங்கன்னா செவ்வாய்க்கு புதன் பரம எதிரி, செவ்வாய்க்கு சனி எதிரி, செவ்வாய்க்கு குரு நண்பன், அதுக்காக கேட்கறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டீங்க. சுருக்கமா புரிஞ்சுக்கங்க, வீடு கொடுத்தவன் வலு மிக மிக முக்கியமானது தசாநாதனுக்கு. கலைஞருடைய ஜாதகத்தை சொன்னேன், கலைஞருக்கு புதன் தசைக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம், கேது தசைக்கு வீடு கொடுத்த சனி உச்சம், சுக்கரதிசையில் அவர் இறந்துட்டார். அதே போல சனி தசை அவருக்கு சனியே உச்ச தசனாகி உச்சனாகி தசை நடத்திய ஒரு ஒன்று. இந்த புதன் தசையிலையும் கேது தசையிலையும் தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு 24 வருடங்கள் இந்திய அரசியலின் அச்சாணியாக இருந்தார். சரியான பருவம் அது, ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு 60-70 வயது பருவம். அரசியல்வாதி எப்போது வந்து ஒரு நல்ல பக்குவம் போன்ற அமைப்புகள் பிரபலமடையக்கூடிய அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா 55-60 வயசுக்கு மேலே தான் அவருக்கு ஒரு 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 இது வரும், அவருக்கே ஒரு பக்குவம் வரும், ஒரு மரியாதை வரும். அந்த அமைப்புகளில் உச்சனின் வீட்டில் அமர்ந்த புதன் கேது தசைகள் அவரை ஒரு நல்ல உயரத்திற்கு கொண்டு சென்றன. இதைத்தான் நீங்கள் அப்படியே கீழே வந்துடணும். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சனாக இருப்பது 100%. முதல்ல அதை நான் பார்த்துருவேன், ராகுன்னு வந்துட்டாலும் அதை பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. நீங்கள் யார் வீட்டில் இருக்கிறீங்க, அதை தான் காவல்துறை உதாரணம் சொன்னேன். தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சனானால் அந்த தசை உங்களுக்கு அட்டமாதிபதி தசையாக இருந்தாலும் அது ஒரு வகையில் சுபத்துவம். எட்டுக்குடையவனுடைய தசையாக இருந்தால் கூட, உதாரணமாக மகர லக்னம், உச்ச சூரியனின் வீட்டில் அமர்ந்த மகர லக்னம், மற்ற மகர லக்னம் உச்ச சூரியனின் வீட்டில் அமர்ந்த இவர் எந்த கிரகமும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது. எட்டாம் வீட்டில் கிரகம் மறைஞ்சிருது, எட்டாம் வீட்டில் கிரகம் மறைஞ்சிருது. மறையக்கூடாத கிரகம்னா புதன் சுக்கரன், சனியே மறைஞ்சிடறான்னு வச்சுக்குவோம். புதனும் சுக்கரனும் உச்ச சூரியனோட தான் இருக்க முடியும் இல்லையா. இப்போ மகர லக்னம், சூரியன் 4 உச்சம், சனி 8 இருக்கிறார். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக உச்சனுடைய வீட்டில் அமர்ந்தான்ற முறையில் சனி 8 அமர்ந்த பலன்களை செய்ய மாட்டார். அது ஒரு வகையில் சுபத்துவம், ஸ்தான பல வலு. அதோடு கூடுதலாக குருச்சுக்குர தொடர்புகள், குரு பார்வை, இந்த போன்ற அமைப்புகள், சுபத்துவ அமைப்புகள், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை சனிக்கு இருந்தால் சனி 8 அமர்ந்த தோஷத்தை செய்யவே மாட்டார். எதை எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய மிக மிக முக்கியமான ஞானமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுக்காக மறுபடியும் நான் சொல்றேன், என்னுடைய 40 காலத்திற்கும் மேற்பட்ட இந்த அனுபவத்தை நீங்கள் 4 4 வீடியோக்களில் புரிஞ்சுக்க முடியும்ன்றது நினைக்கவே நினைக்காதீங்க. நான் என்ன பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை, ஜோதிடத்தின் பெருமையே அதுதான். யாரோ ஒருவருக்கு தான் இந்த பாக்கியங்கள் கிடைக்கிறது, நான் வேற வேலை வெட்டியே இல்லாமல் இருந்து தொலைச்சிட்டேன். அதனால இதை வந்து உங்களுக்கு விளக்கக்கூடிய அமைப்பில் வந்துட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், ஜோதிடத்தை தவிர நான் வேறு அத்தனை விஷயத்திலையும் பூஜ்யம். அன்னைக்கு ஒரு ரெக்கார்டிங்கில் கூட கேட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, புதுவையில் வந்து நாராயணசாமி அவருடைய கவர்மெண்ட் கவுந்திருச்சான்னு கேட்டேன். ஐயா தாங்க ஹை நியூஸ் என்ன டிவிலாம் பார்க்குறீங்களா பேப்பர் படிக்கிறீங்களான்ற மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமை. ஆகவே இந்த அமைப்பின்படி தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமானால் அந்த தசை நல்ல, அந்த தசை எதை கொடுக்க வேண்டுமோ, அட்டமாதிபதியாக இருந்தாலும்
அந்த அட்டமாதிபதிக்கின்ற சில சுபத்து விஷயங்கள் இருக்கின்றன, எட்டாம் இடத்திற்கின்ற சுபத்து வெளிநாட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை நிச்சயமாக செய்யும், அந்த விஷயங்களை நிச்சயமாக செய்யும். ஆக இந்த அமைப்பில் தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் என்பது ஒரு வகையில் சுபத்துவம் தான். எட்டாம் அதிபதி, எட்டாம் அதிபதி உச்சமாகி அந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அதனுடைய அந்த பாதக பலனை செய்யாது. சுருக்கமாக புரிஞ்சுக்கங்க, கெட்ட கிரகமாக இருந்தாலும் கூட வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கும் பொழுது அதனுடைய சுப ஆதிபத்தியங்களை அந்த கிரகம் செய்யும். உச்சனின் வீட்டில் அமர்ந்த காரணத்தினால, லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் அமர்ந்தது அதுக்காக தான் யோகமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக ஆட்சி பெற்றவனுடைய அமைப்புன்னு கேட்டிருக்கிறீங்க. 100% உச்சபலம் இதில் வந்து பாபகிரகங்களுடைய உச்சபலம் இதில் தான் செயல்படும். அதே உச்ச கிரகம் ஆட்சியாக இருக்கிறது 60% பலன் தரும். 60% ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தின் வீட்டில் இருக்கிறார். நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், சுத்தமாக நற்பலன்களை தரக்கூடிய தன்மையை தசாநாதன் இழக்கிறார். நீச்ச பங்கமாக ஆகியிருக்கிறார், அந்த நீச்ச பங்கம் அதிக நிலைமையில் இருக்கிறது. அப்படியே உச்சத்தோடு பொருத்தி புரிந்து கொள்ளுங்கள். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் 100 மார்க், தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார் 100 மார்க். வீடு கொடுத்தவன் உச்சம், உச்சத்திற்கு நிகராக நீச்ச பங்கம் சில நேரங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்தில் தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல பலனை ராஜயோக அமைப்பில் இருந்தால் தான், ஆனால் நீச்சம் நீச்சம் தான். இப்படியே ஜோதிடம் என்பதே குழப்பம்தான். நீச்ச பங்கம் எப்படி வேலை செய்யும்? முதலில் ஒரு ஜாதகரை உச்சம், தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம், சீரான வளர்ச்சியில் அந்த தசை அவரை கொண்டு போகும். தசா 100% சீரான வளர்ச்சியில் தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி 60 மார்க் அளவில் சீரான வளர்ச்சியில் கொண்டு போகும். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமாக இருக்கிறார், சுத்தம் அந்த தசை நல்ல பலன்களை செய்யப்போவது இல்லை, நீச்ச பங்கமாக இருக்கிறார். பிற்பகுதியில் ஆதிபத்திய அமைப்பிற்கேற்றாற் போல முற்பகுதி கெடுதலை செய்து பிற்பகுதி சற்று யோகத்தை செய்யும். நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் நான் சொல்லுகின்ற 10-12 விதிகளின் அமைப்பில் மிக உயர் நிலையில் இருக்கிறார். முற்பகுதி கடுமையான கெடுபலன்களை தந்தால் கூட வீடு கொடுத்த கிரகம் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் உச்சத்தை விட அதிக அமைப்பில் இருக்கிறதுனால பிற்பகுதி அமைப்போடு அந்த தசையின் நல்ல பலன்களை செய்ய போகிறார் என்று அர்த்தம். சரி, எப்படி செய்வார்? அதற்கடுத்து உள்ள வந்துடணும். அந்த தசாநாதனுக்கு நட்பு கிரகங்கள் எவை, அந்த லக்னத்திற்கு நட்பு கிரகங்கள் எவை, 12 லக்னங்களுக்கும் ஆகாத சில தசாபக்தி அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த லக்னங்களுக்கு உள்ள என்னென்ன இருக்கு? உதாரணமாக புதன் தசையில் செவ்வாய் பக்தியும் செவ்வாய் தசையில் புதன் பக்தியும் வேலை செய்யாதுன்னு சொல்கிறேன், சனி தசையில் சூரிய சந்திர பக்திகள் வேலை செய்யாதுன்னு சொல்கிறேன். அதற்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த தசையை பிரித்து பார்ப்பதற்கான சில விஷயங்களை வந்துடணும். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார், அப்போது ஆட்சி பலத்தை அடைந்து விட்டார். அப்படியானால் தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் நீச்ச நிலையில் இருந்தாலும் பகை நிலையில் இருந்தாலும் பரிவர்த்தனை அடைந்திருப்பதால் வீடு கொடுத்தவனுடைய வலு என்கின்ற தன்மையில் 60 மார்க் பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆக உச்சம் என்பதை 100 மார்க், மூலத்திரிகோணம் என்பதை 80 மார்க், ஆட்சி என்பதை 60 மார்க், நட்பு என்பதை 40 மார்க், சமம் என்பதை 20 மார்க், பகைக்கு 10 மார்க், நீச்சத்துக்கு 0 மார்க். இதுதான் மூல நூல்களில் இல்லாமல் நான் கொடுக்கின்ற ஒரு இது. இதை நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் ஆட்சி பெற்ற வலிமையை அடைகின்றன என்பதால் தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் பரிவர்த்தனையானால் 60% நன்மைகளை செய்யும். அது எப்படிப்பட்ட நன்மைகளை எந்த இடத்துல செய்யும் அப்படிங்கிறத உள்ள பொருத்தி பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். பகை பாப கிரகங்கள் உச்சமடைவது என்பது தசாநாதன் அவர் அதனுடைய வீடுகளில் உட்கார்ந்த எந்த கிரகமும் நன்மை செய்வதற்கு மட்டும் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அப்படி புரிஞ்சுக்கும் போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சரியா, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.